இன்னைக்கு இந்த பாடல்களை பாடுவதற்கு என்பதை நான் என்னுடைய தனிப்பட்ட பாடல்களை தெரியப்படுத்துகிறேன். இதில் இன்னைக்கு நான் கவனித்ததை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, இதுக்கு ரெண்டு பேரும் அவங்க மாற்றி மாற்றி ஒரு பாட்டு உரடிச்சாலே ஒரு பாட்டை உரடிச்சாரு, ஏன் மாற்றினாங்களே தெரியல. அது நான் இதுதான் அடிப்பேன், நான் வந்து அடிப்பேன்னு சொல்லி இருந்தாங்களோ என்னோட தெரியல. நீ ஒன்று அடி, நான் ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகிக்கிட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருமே படிக்கிறாங்க. நேற்று ஒரு டிஷர்ட்ல இருந்தோ பார்த்துட்டேன்னு சொல்லி நான் தேவை என்ன பார்த்தா, டிஷர்ட் இன்றைக்கு நல்லா மாற்றிட்டு ஒரே நாளைக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக ஒரு டிஷர்ட் போட்டு வந்திருந்தார். எல்லாரையும் பார்க்கறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் எங்கே எல்லாம் போகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரோ எல்லா இடங்களிலும் அவனுடைய நாமத்தை நேசிக்கிற பிள்ளைகள் விளையாடப்பட்ட சத்தியங்களை அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தெரிந்து கொண்டு அதை நல்ல ஊக்கமாக உறுதியாக பற்றி பிடித்து அதில் அவர்கள் உண்மையாக நிலைத்திருக்கணும் அப்படின்ற தீர்மானத்தோடு சேர்த்து அவங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அதே மாதிரியே அவங்கள நல்ல முறையில் கொண்டு வந்து அவருடைய சொந்தத்திலே சேர்த்து ஆசீர்வாதமாக நம்ம குடும்பங்களை நடந்து கொண்டிருப்பதை பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நான் சாயங்காலம் இங்கே வந்து ஆளுமையில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பகலே என்னைய காலையிலே எழுப்பணும்னா காலையிலே எழுப்பி விட்டு எங்கெங்கே நான் போகணுமோ அந்த காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து யார் யார் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு வரணும்னு சொன்னீங்களோ அந்த வீடுகளுக்கு போய் பார்த்து அவங்களோட அன்பம் பேசி வீடுகளுக்கு போகும்போது தான் தெரியுது நானும் வந்து ஒருத்தரையோ எப்படி நடத்துகிறாரு, அவங்க எப்படி தன்னுடைய குடும்பங்களை நடத்துகிறாங்க, பிள்ளைகளை நடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஏதோ கோயிலில் வந்தோம், இங்கேருந்து ஒரு பசங்க மட்டும் போகணும் அப்படின்றத நான் பொதுவாக விரும்புகிறேன் தான். அதோட எனக்கு வீட்டில் போய் பார்த்து உட்காந்து பேசி அவங்கள்ட்ட பழகி என்னென்ன மாதிரி பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து தெரிந்து கொள்வதுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போகிறது அவங்க கொடுத்த சாட்சியெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்கு காலம் ஓடிட்டு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் எத்தனை ஊருக்கு போகணும், எத்தனை சபைகளில் நான் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகணும் தெரியல. ஆனால் இவங்க சாட்சியை நான் பல இடத்துல சொல்ல தான் போவேன். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாட்டவர் வந்து எப்படி ஆச்சரியமான காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறது, குடும்பங்களில் ஒரு பெரிய திருப்பத்தை அதை பொறுமையோடு அன்போடு மிகுந்த கருத்தோடு கவலையோடு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அன்போடு சேர்த்து கட்டி கொடுத்து அழைச்சி ஆதரிச்சு நான் பார்த்தேன். விளக்கலை எப்படி நான் பேசுறதாக கேட்கும் அப்படின்னா, இன்னைக்கு
நவீன கருவிகள் அதை இயங்குகிறவர்கள் அது தலைமுறையில் எல்லாருக்கும் தெளிவாக பின்னால் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் கேட்கத்தக்கதாக அது இந்த வசதிகளெல்லாம் நமக்கு செய்து கொடுப்பதற்காக அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஒரு பாட்டு நேரத்து இதெல்லாம் பேசிட்டு இருந்து நான் ஒரு பாட்டு பாடுறது மறந்துட்டேன்னு நமக்கு தெரியல. ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறேன். இன்னைக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம்னு சொன்னேன், தம்பியை கேட்டார். ஆமாம், எனக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாடுற பாடல்கள் இதெல்லாம் நான் வந்து 80-84 இந்த சைடில் வரும்போது இந்த பாட்டுக்கெல்லாம் நாங்கள் உட்கார்ந்து ஆரம்பிக்கு பண்ணால ஆரம்பிக்கு பின்னால் நாங்கள் பாடி பாடி இந்த ஈபோல 40 நாள் அங்கே தங்கியிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாரும் படம் பாடி பாடி பழகி இன்னைக்கு இந்த வாத்திய கலைகளோடு உட்காந்து எல்லாரும் நல்ல இனிமையாக கரெக்டாக நீங்கள் பாடுறதுக்காக கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். அன்போனே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே.
உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களையும் இருதயங்களையும் திறந்துதான் அவர்களுடைய பள்ளிகள் எல்லாரையும் எங்களுடைய ஆவியாளர் மூலமாக அளவில்லாமல் ஆசிரியத்தில் நடத்தும். அதனிலே நாங்கள் கூடி வந்தது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இதை நாங்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லாருக்கும் புறப்பட்டு போகும்படியான கிருபையை கொடுத்தோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இருக்கணும்னா இங்கே நான் முழு நேரமும் அங்கே இங்கே நிறைய வேலை செஞ்சு தான் இருக்கேன்.
எல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு அதுக்காக தான் படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி வந்து படித்ததில் இந்த பைபிளில் ஒரு நல்ல காரியம் இருக்கு, அதை எனக்கு கொஞ்ச நேரம் சொல்ல போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸசைஸ் எடுத்து போகணும், ஒரு ஆன்மீக எக்ஸசைஸ். எழுதி உட்கார போகிறோம் ஒரு பெரிய நேரத்தை சொன்னால் நீங்கள் அந்த வருஷம் வந்து வந்து வந்துருக்கும் போது எங்கள் எல்லாரையும் எழுந்து உட்காருங்கன்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தீங்க. நல்லவர்களும் நல்லவர்களுக்கு நல்லவர்களும் நீங்கள் பாட சொன்னீங்க, நாங்கள் பாடணும் நல்லவர்களும் காலங்களும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எழுதி நிற்கணும். பிரைஸ் எல்லாம்னு சொல்லும்போது உட்காந்துருக்கணும், பிரைஸ் இதெல்லாம் சொல்லும்போது பிறகு எழுதி நிற்கணும், பிறகு அலுவலகம் உட்காந்துருக்கணும். மாற்றி மாற்றி குழப்பி உட்கார வேண்டிய நேரத்தில் எழுப்பி இருக்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து நாங்கள் ரொம்ப எழுந்து எங்களுக்கு இந்த மர முளைச்சல்லாம் போய் ஒரு இன்னொரு மணி நேரம் பிரசங்க பண்ணலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சந்தோஷமாக உட்காந்து அவனுடைய அவசரத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்க போகிறேன், தெரிஞ்ச கேள்வி தான். அதனால் நீங்கள் உடனே உத்தரவு சொல்லிக்கலாம், சொல்லணும் எல்லோரும். இந்த தம்பி வந்து ஓய்நாள் வாழ்த்துக்கள்னு சொன்ன உடனே ரெண்டே ரெண்டு பேர் ஓய்நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னோம், இல்லை ரெண்டு பேர் தான் சொல்கிறீங்க அப்படின்னாரு, தம்பி தான் நாலு பேர் சேர்ந்து சொன்னோம். அது மாதிரி இல்லாமல் தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், நான் கேட்குற கேள்விக்கு உத்தரவு சொல்லணும். பைபிளை திறந்த உடனே முத முத பைபிள் இருக்கிற புஸ்தகத்தின் பெயர் என்ன? பாதி பேர் சொன்னோம், சத்தம் கேட்கல சரியா, அப்படி சொல்லணும். ஆதி அர்த்தமோ சரி, என்னதான் இவ்வளவு தடவை ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது புஸ்தகம் என்னது? கேள்வி கேட்பாங்க, நிறைய கேள்வி கொடுக்கும்
நான் பொறுமையோட அந்த கேள்விகளை கேட்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உத்தரவு சொல்ற மாதிரி உத்தரவு சொல்றேன். சில உத்தரவு உடனே சொல்லுவேன், சில உத்தரவு கொஞ்சம் பார்த்து மெல்ல மெல்ல சொல்றேன். அது மாதிரி இவங்க வந்து கேள்வி கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் அப்படின்னு. என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்டது கேள்வி கேட்டீங்க, நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த அஞ்சு பிள்ளைங்களை வந்து நீங்க நம்ம போதையில் தான் அந்த அம்மாட்ட வந்து கேட்டுக்கூடாது. ஏன்னா போய் கேட்டுட்டேன், என்ன கேட்டேன்னா, அந்த அஞ்சு பிள்ளைங்களும் உங்களுக்கு எந்த பிள்ளைமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லணும், அது வந்து யோசிக்கும். மேல கூட கொஞ்சம் எப்படி குறைச்சி பார்ப்போம். கேட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க அப்படின்னு, ஏன் அப்படின்னா, அது அஞ்சு பிள்ளைகள்னா என்ன, அந்த அம்மாவுக்கு பெற்றெடுத்த தாய்க்கு அந்த அஞ்சு குழந்தைகளும் பெரியமா குழந்தைகள் தான். யாரை போய் எனக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும்னு சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு நான் பார்க்கறேன். ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாய்க்கும் அது அஞ்சு குழந்தையா இருந்து போட்டோம், எத்தனை குழந்தையா இருந்து போட்டோம், அதுல ஒரு குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப பிடிக்கும். இங்க மூணு இருக்கு எங்க வீட்டுல, இவர் என்ன செஞ்சாலும் தெரியல, இந்த கடைசி வந்து இவர்கிட்டயே ஒத்துக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் தான் நேசிக்கிறாரு, எல்லாம் தான் தெரியும், எல்லாருக்கும் அப்படியே எல்லாம் செஞ்சு கொடுக்கறாரு, சட்டை கிட்ட வாங்கி கொடுக்கறாரு, சோழகிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. ஆனா அந்த கடைசி என்ன, அது ஒரு ஸ்பெஷலா ஒரு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா,
சின்ன பிள்ளைங்களை வளர்ந்துட்டு வரும்போது நீங்கள் வந்து ஆள் ஆளுமாதான் கேட்பாங்க எந்த வருஷம் சொன்னால் உனக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க உடனே ஆளுக்கு ஒரு வருஷம் தான் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு விட மாட்டார் அவர் அவர் வந்து அது ஏன் உனக்கு அது பிடிக்கும்னு சொல்லணும் அப்படிம்பாரு உடனே நாங்கள் வந்து இது ஏன் எனக்கு அது பிடிக்கும் எங்கள் அம்மா அதை எனக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும்னாலும் சரி அல்லது எனக்கு நான் சோவேதமாக படுத்திருக்க நேரத்தில் எனக்கு இந்த வசனத்தை வந்து ஒரு போதை வாசித்து கொடுத்தா எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு மாறிட்டு அப்படி எனக்கு அப்படின்னு சொல்றதாகும் இந்த ஒன்று 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 கேட்க 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 பைபிளில் இத்தனை காரியம் இங்கே கேட்கலாம் யார் யாருக்கெல்லாம் அது எப்படி எப்படியெல்லாம் வேலை செஞ்சு அதை உங்களுக்கு பிரியமா அந்த புஸ்தகமாக மாறிட்டு வேறு எந்த புத்தகத்துக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி இந்த புத்தகத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து நம்மோடு தொடர்பாக எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதமாக இருக்கிறதுனால அது என்கிட்ட இந்த அஞ்சு புத்தகத்துல எந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செஞ்சிட்டேன் எனக்கு இந்த அஞ்சாவது புத்தகம் உபாகம புத்தகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த உபாகம புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு கேள்வியோட உள்ளவங்கள சிலரே விட மாட்டாங்க இன்னொரு கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா ஏன் அந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க உடனே நானும் என்னது அந்த கேள்வி கேட்கறது கூட கேள்வி கேட்கறத விடுறதில்ல அவங்களையும் அவங்க எதே புரட்டி விட்டுணும்னு எடுக்கணும்னு பார்ப்பாங்க நான் அவங்கள புரட்டி விட்டு எடுக்கணும்னு பார்ப்பேன் ஏன்னா நான் வந்து பைபிள் பண்ணி கொடுக்கற மாதிரி என்னே வந்து அவங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் தான் பேசுவேன் அப்போ நான் சொன்னேன் ஏன் தெரியுமா எனக்கு உபாம புஸ்தகம் ரொம்ப பிடிக்கும் அந்த புஸ்தகம் தான் பைபிள்ல ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான புஸ்தகம் ஆண்டவருக்கும் அப்படி ஒரு ஃபேவரிட் புக் இருக்கா பைபிள் முழுதும் அவருக்கு பிடிக்கும் நினைச்சா அவருக்கு ஒரு அந்த பைபிள் ஒரு ஃபேவரிட் புக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன புஸ்தகம் பிடிக்கும்னா உபாம புஸ்தகம் தான் அவருக்கு பிடிக்கும் எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அந்த சோதனை மலையில அவர் கொண்டு போய் சாத்தா வந்து எப்படியாவது அவரை புரட்டி விட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானே மூணு கேள்வி கேட்டானே மூணு கேள்வி கேட்டானே மூணு சோதனை கொண்டு வந்தானே அந்த மூணு சோதனையும் அவர் வந்து எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணு சோதனைக்கும் அவர் பயன்படுத்தின புஸ்தகம் உபாகம புஸ்தகம் தான் அங்கிருந்து தான் அந்த கேள்வியை அவருக்கு கேள்விக்கு பதில அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் தாவீது தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படின்னு இன்னொரு கதை ஆரம்பிச்சேன் இந்த தாவீது தாவீதுன்னு இருந்தாரு அவங்க வந்து ஒரு சமயத்துல அவங்க அம்மனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா இருக்கிறாரு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்தா இருக்கிறாங்க அவர் போய் பார்க்குற நேரத்துல பார்த்து அந்த கோலியாத்து வந்து ஒரு புரஜாதி அவன் எழுமி நின்று கெஞ்சிக்கிற சிங்கம் போல சாவ பார்த்தீங்கன்னா சரமாலையை அள்ளி வீசி ஆண்டவரை பற்றி அவன் தூஷமாக பேசுகிறான் அவனுடைய பிள்ளைகளை பற்றி தூஷமாக பேசுகிறான் அவன் அங்கே வந்து நடமாடுறான்னு உடனே இஸ்ரேல் மக்களால் எலிக்குட்டியை போய் பொந்தல ஒழியிற மாதிரி ஓடி ஒழியிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வச்சிருந்த தமிழ் ராஜா வந்து ஒரு தொடை மடங்கி ராஜா அவனு கூட ஒரு வலை இல்லாமல் அப்படி இப்படி வரலாம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தாவீதுக்கு போயிருந்தார் இவன் பேசுகிற பேச்சையும் பாவ வார்த்தையை கேட்டோன்னா அவனுக்கு உட்கார்ந்துருக்க முடியல எழுப்புறாரு எழுப்பி நான் போறேன் யார் அவன் இப்படி பேசுறதுக்கு அப்படிங்கிறாரு இவங்க அண்ணன் மறந்துட்டே வந்தவன் வந்து வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போக போறியா ஆடுகிட்டு போய் மெய்கறிக்கிறவங்க விட்டுருக்காரு போய் ஆடுகிட்டு பேசிட்டு போயா நீ இங்கே வந்துட்டு என்ன நான் போறேன் நீ போறேன் இருக்கே அப்படின்னு சொல்ல இதை இன்னொருத்தர் கேட்டு இன்னொருத்தர் கேட்டு அதை கொண்டு போய் ராஜா கிட்ட போய் சொல்றேன் ஏதாவது உங்களுக்கு தெரியல ராஜா கிட்ட போய் சொல்லணும்னா ராஜா எப்படியாவது விட்டுருவாங்க நான் சாக வேண்டிய இடத்துல அவனால போய் சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட என்னப்பா தம்பி நீ வந்து அவனை போய் பார்த்துட்டு வைக்கிறேன்னு சொல்றேன் அவன் என்ன போயிருவையா அப்படின்னு கேட்கிறேன் அப்போ அவன் சொல்றான் ஆமா ராஜாவே அவன் என்ன இப்படி பேசுறது நம்ம கேட்டு நிற்கிறது இந்த ஆண்டவர் வந்து அவனை விட்டு வைக்க மாட்டாரு நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிடுவேன் தம்பி எப்படி நீ பாத்துக்கிடுவேன் உனக்கு அவ்வளவு தைரியம் பண்ணி பேசுறேன் என்னன்னு கேட்கிறேன் அப்ப நான் அவன் சொல்றாரு அந்த ஆண்டவர் யார் தெரியுமா நான் ஆடு பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு ஒரு சிங்கம் வந்துச்சு என் ஆட்டுக்குட்டியை தூக்கி போறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்த சிங்கத்தை நான் வந்து என்ன செஞ்சு தெரியுமா ஆண்டவரே சொல்லிட்டு போனேன் அந்த சிங்கத்தை பிடிச்சி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு இப்படி வீசி எரிஞ்சிட்டு ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினேன் அந்த ஆண்டவர் என் கூட இருந்து சிங்கத்தை காப்பாத்துறதுக்கு
சிங்கத்தின் கையில இருந்து காப்பாத்த வைக்க வேண்டியது. அவர் என்ன இந்த குப்பை தூசி அப்படின்றாரு. ராஜாவுக்கே ஒரு மாதிரி வளைப்பா போச்சு. அப்படியா, வேற ஏதாவது சர்டிபிகேட் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி, அதனால இன்னொரு சர்டிபிகேட் இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு மருத்துவமனைக்கு போல ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடி அது இந்த சிங்கத்தையே விட்டுட்டு போட்டு இந்த கரடி வந்து எப்படின்னு அது ஓடு ஓடி போச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் போறேன் சரி பண்ணிதான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரு எங்கேயில எடுத்து போட்டாரா. போட்ட உடனே இதை எடுத்துட்டு நடக்க முடியல, ஒண்ணு முடியல, இதெல்லாம் எனக்காக இருக்கு எத்தனை வேண்டாம். அப்ப நீ எப்படி பாக்க போய் பார்க்க போற, அவங்க அடி அடிச்சாங்க நீ செத்து போயிருக்கேன், என்ன பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறோம். போற வேகத்துல இதான் நான் கேட்கிறேன் கேட்டு பாயிண்ட் பாரு. போற வேகத்துல என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, கையில ஒரு சின்ன கவன் வச்சிருந்தோம். அந்த கவனம் சொல்லிக்கிட்டு வச்சிருப்பாங்க சில இந்த வயதுல அங்க வேலை செய்யறவங்க, ஏதாவது ஆபத்துக்கு தெரியுது வந்தா வச்சுக்கலாம். ஒரு ஒரு புறா போறது ஏதோ உட்காந்து இருந்துச்சுன்னா அதை ஒரு ஏன் பண்ணி பார்த்து ஒண்ணு அன்னைக்கு சாயங்காலத்துக்கு பொறிக்கிறதா வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க, பயிர் வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருக்கான். வச்சுட்டு போகும்போது சரி அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கல் வேணும்னு சொல்லி அவர் எத்தனை கல் பொறுக்கினாரு, எத்தனை கல் பொறுக்கினாரு, அஞ்சு கல் பொறுக்கினாரு. எத்தனை கல் பயன்படுத்தி ராத்திரத்தில் பண்ணினாரு, அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு பிறகு பெரிய தாவீது வந்தாரு, பெரிய ராட்சதன் கட்சிக்கிற சிங்கம் போல வளர்ந்த மலையில சோதர மலையில ஒரு சோதிக்கிறதுக்கு வந்தான். அந்த சோதிக்கிற நேரத்துல அவர் எடுத்தாரு, எடுத்தாரு அஞ்சு கல்ல எடுத்தாரு. ஒரு அஞ்சு கல் தான் இருந்துச்சு அன்னைக்கு பைபிளே, அந்த அஞ்சு கல் தான் தோறான் சொன்னாரு, அஞ்சு கல் தான் அந்த பைபிள தூக்குறாரு. ஆதியாமோ யாத்ராமோ லேவரமோ என்ன ஆகுமோ அஞ்சு கல்ல தூக்குனாரு தான் பேச்சு. அவர் பயன்படுத்துறது எத்தனை கல்லு, ஒரே ஒரு கல்லு. அது எங்க இருந்து பயன்படுத்தினாரு, உபாகமத்துல இருந்து பயன்படுத்தினாரு. ஏன் உபாகமம் எனக்கு அவ்வளவு பிடித்தமான ஒரு புத்தகம் அப்படின்னு நீங்க கேட்கறது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அதான் ஆண்டவருக்கு வந்து பெரியவர் புத்தகம். அவரு அஞ்சு கல்ல எடுத்துட்டு போய் ஒரு கல்ல அடிச்சு அந்த சந்தானம் மேற்கொண்டு எழுதியிருக்கிறதே 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 முக்கியம். இதுல எழுதியிருக்கிறது ரொம்ப முக்கியம், விடக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை இல்ல, மனுஷனுடைய போதனை இல்ல, மனுஷனுடைய கட்டளை இல்ல, மனுஷனுடைய கட்டாயத்தை கூட்டம் மட்டுமா போறாங்க, போக கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை இப்படிதான் நம்ம போகணும். அதனாலதான் நமக்கு செவத்துல அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா செவத்துல அட்வென்டிஸ்ட்னா சொல்லி இருக்கிறபடியே செய்வாங்க. இன்னைக்கு அந்த உபாரண புத்தகத்துல இருந்து அது எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு சில வார்த்தை சொல்றோம். உபாரண புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நினைச்சா பெரிய புத்தகம், சின்ன புத்தகம் இல்லை, 34 அதிகாரம், பெரிய பெரிய அதிகாரம். நம்ம முதல் நாள் நான் சொன்ன மாதிரி சில சமயத்தில் அதை திறந்து ஏதாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துக்கம் தான் வந்துடும். ஏன்னா அவ்வளவு பிரமாதமாக வாசிக்கிறதுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி உள்ள புத்தகம் தான் அது. இருந்தாலும் அந்த புத்தகத்திலிருந்து என்ன ஆர்டர் வச்சிருக்காரு, அதை எப்படி நம்ம படிக்கிறது, அது வந்து ஆர்டருக்கு ஃபேவரட் புக் அப்படிலாம், எனக்கு ஒரு ஃபேவரட் புக்காக மாறுறது எப்படி, அதை எப்படி நான் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு, இந்த உபாம புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் வேற ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், அங்கே எங்கேயும் வந்து அலம்போது வேண்டாம், ஏதோ தெரிஞ்சிக்கலே தெரிஞ்சிக்கலே அப்படின்னு ஓடி ஏடி அலைய வேண்டாம், ஒரு சின்ன குழு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு கொடுத்தாரு. அந்த குழு என்ன கொடுத்தாரு அப்படின்னா, இது புஸ்தகத்தை 34 அதிகாரம் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரமாக இருக்கிற புஸ்தகம் தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வார்த்தையை மாத்திரம் நீங்கள் மனசில் இருந்துக்கிட்டா போதும். நான் பார்த்துட்டேன் சார், என்ன இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வார்த்தை தெரிஞ்சா போதுன்றாரு. அது என்ன 4 வார்த்தை, நானும் அந்த 4 வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்ட போறேன்னு சொல்லி அந்த 4 வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. 4 வார்த்தை தான், உபாரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தலைகளா தெரிஞ்சுக்கிறதுக்கு, கரைச்சி குடிக்கிறதுக்கு 4 வார்த்தை தான். பைபிள் படித்த இப்படியில படிக்கணும், பைபிள் சொல்லி கொடுத்தா இப்படி சொல்லி கொடுக்கணும், எங்களுக்கு இன்னும் 4 வார்த்தை 3 வார்த்தை 2 வார்த்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஒரு புத்தகத்தை படிச்சிடணும்னு இருக்கோம், 4 வார்த்தை தான். இன்னைக்கு அந்த 4 வார்த்தை தான் சொல்ல போனேன்.
மனவார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இங்க அந்த புத்தகத்தை நீங்க திறந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல வார்த்தைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை வரும். ஒரு தடவை மட்டும் வராது, ரெண்டு தடவை மட்டும் வராது, மூணு தடவை, நாலு தடவை, அஞ்சு தடவை, பத்து தடவை அந்த புத்தகத்திலேயே அடிக்கடி வரும். ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா நினைப்பாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசுல வைக்க வேண்டிய முதல் மனசுல வைக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா நினைப்பாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வாசிட்டே வாங்க, வாசிட்டு வரும்போது அங்க வந்து ஒரு இடம் வந்தோடனே நினைப்பாயாக அப்படின்னு இருக்கணும். நினைப்பாயாக வந்தவுடனே என்ன செய்யணும், நீ நின்றுடணும், வாசிக்கணும். வாசிக்காம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன இங்க ஆண்டவர் நினைப்பாயாக சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன காரியம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தி கொஞ்சம் படிக்கணும். ஆச்சரியமா இருக்கும், உண்மைக்கு ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம மனத்தில் வைக்கணும், நினைக்கணும், மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு இந்த உபாக புத்தகத்தை படிக்கும் போது ஒரு தடவை மட்டும் இல்ல, ரெண்டு தடவை மட்டும் இல்ல, பத்து தடவை, பதினஞ்சு தடவை நினைப்பாயாக, நினைப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒன்று ரெண்டு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதை நம்ம ஓய்நாள் ஆசிரிக்கிறோமே, அந்த ஓய்நாள் ஆசிரிக்கிறது பற்றி உள்ள வசனமும் அங்க வருது. ஓய்நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக அங்க வருது, உபாகத்துல வருது. இன்னொரு ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க வந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கிருபையாக கொடுக்கிற இடத்துல நீ போய் வேலை செஞ்சு நீ சம்பாத்தியம் பண்ற நேரத்துல நீ வந்து உன்னு மனசுல வச்சுக்கணும், நினைக்கணும். என்ன நினைக்கணும்னா, உன் காய் சாமர்த்தியமும் உன் பலனும் இந்நாளிலே எனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு கொண்டு வந்தது. இனி நீ ஒரு நாளும் சொல்லாதபடி உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற சொத்து சம்பத்து சம்பாத்தியம் பொருள் எல்லாம் உனக்கு கிடைப்பதற்கு அவதான் உனக்கு பலத்தையும் சுகத்தையும் வலிமையும் ரத்தத்தையும் சுவாசத்தையும் பலத்தையும் ஞாபகத்தையும் கொடுத்தவளை இருக்கிறது. ஒரு நாளும் மறக்க நினைப்பாயாக அப்படிங்கிற வார்த்தையை பற்றி ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க அந்த புத்தகத்தை வார்த்தை பார்த்தீங்கன்னா போதும், போதும், போதும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமான ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய. சரி, அது முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னா, நீங்க ஆரம்பத்துல ஐயா வாசித்தாரு, வாசித்ததுல அன்பு கூர்வாயாக அப்படின்னு வரும். சிம்பிள் தான், அன்பு கூர்வாயாக அப்படின்னு வரும். இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போது நம்ம நினைப்போம் இந்த பழைய பாட்டுல எங்க அன்பு இருக்கு அப்படின்னு. அன்புன்னா புதிய பிடித்தான் போகணும் அப்படின்னு சிலர் வந்து சாதாரணமாக சுப்பை எடுத்துல மேடையில இருந்து கூட பிரசங்கத்தை பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பைபிள் தெரியலை, அவங்க படிச்சு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது இந்த உபாக புஸ்தகத்தில் அதை வரிசை அப்படி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, பத்து தடவை இல்லை, பதினஞ்சு தடவை இல்லை, அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வாயாக, அன்பு கூர்வையாக அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த அன்பு கூர்வையாக வந்த உடனே நிறுத்திட்டு அதே மாதிரி நான் சொன்னேன், அதே மாதிரி என்ன காரியத்துல நான் அன்பு கூறணும்னு சொல்றாரு, ஏன் நான் அன்பு கூறணும்னு சொல்றாரு, யார நான் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டுட்டு அந்த அன்பு கூர்வையாக அப்படின்றத பற்றி நம்ம படிக்கும் போது என்ன காரியங்கள்லாம் நம்ம வந்து ஆண்டவரை பற்றி அவரிடத்துல அன்பு வைக்கிறத பற்றி நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆலோசனை பைபிள் முழுவதும் இருந்தாலும் கூட இந்த உபாக புத்தகம்ன்ற அந்த ஒரு புஸ்தகத்துல அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. பைபிள் படிச்சு 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 நம்ம அதை பிரியத்தோட அதை படிக்கிறதுக்கு ஏதுவாக இது ரெண்டாவது முக்கியமான தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும்
முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறந்திடத்திலும் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. இப்போ இருபத்தொன்று நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் வந்து நினைப்பாயாக சொல்ற காரியத்தில் நான் சில காரியத்தை பார்த்துட்டேன் நல்லது இல்லையே. அவர் வந்து எனக்கு உணர்த்துறாரு, நான் வந்து அவர் நினைக்கிறது சொல்ல நினைச்சு நினைச்சுக்கோன்னு சொல்லும்போது நான் நினைச்சக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவரே என் நினைக்கிட்ட காரியத்தை நான் மறக்காம நினைச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து செய்யணும் சொல்லி ஜோ பண்ணணும். அன்பு குருவாயாக சொல்லியிருக்காரு, நீ உன்னிடத்துல அன்பு குருவது போல பிறனிடத்துல அன்பு குருவன்னு சொல்லியிருக்காரு. நான் எங்கள் வீட்டில் அன்பாக என்ன பராமரித்து வழிநடத்தி கொடுத்த என்னுடைய மனைவியை நான் உண்மையாக நான் அன்பாக நேசிக்கிறேன்னா, என் கடமை நான் அன்பாக நேசிக்கிறேன்னா, என் பிள்ளைங்களை நான் அன்பாக நேசிக்கிறேன்னா, அக்கம் பக்கத்தில் உங்கள்கிட்ட பழகும் போது இவங்க ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் நடக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அன்பு குருவாயாக என்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சுட்டு இந்த அன்பு குருவாய் என்ற அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம பாக்கத்தில் கொண்டு வரும்போது அப்படி இருக்கும். மற்றவர்களோட பழகும் போது நம்ம இருக்கிற இடமே ஒரு பிரபலம் மாதிரி அது இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாம் அன்புமயம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவரை பிரியத்தோடு பின்பற்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அன்பு கூர்வையாக அப்படின்ற பழக்கத்தோட இருந்தால் நல்லா இருக்கும். சரி, இரண்டாவது வார்த்தை இதை வச்சு நீங்க படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். மூணாவது ஒரு வார்த்தை, மூணாவது ஒரு வார்த்தை என்ன இருக்கு அப்படின்னா எச்சரிக்கையா இருப்பாயாக. உபாகம் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள்ல ஒண்ணு நிலைப்பாயங்கிறது இருக்கும், அன்பு குறைந்து இருக்கும், அதோட சேர்த்து எச்சரிக்கையா இருப்பாயாக. அது கூட நான் சொல்றேன், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, பத்து தடவை பதினஞ்சு தடவை இல்ல, நிறைய தடவை ஒரு புத்தகத்திலே இருக்கு. எச்சரிக்கையா இருப்பாயாக, எச்சரிக்கையா இருப்பாங்க, என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையா இருப்பாங்க, மறுபடியும் இருக்கு ஜாக்கிரதையா இருப்பாங்க. வேற என்னது? கவனமாக இருப்பாயாக. வேற எச்சரிக்கையா இருப்பாங்க, என்ன அர்த்தம்? வாங்கிறதுக்கு காசு போனாங்க இல்லை,
அப்போ எப்படியாவது ஒரு சைக்கிள் வாங்கிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஊழிய செய்யணும் சப விசுவாசிகளை போய் சந்திக்கிறதுக்கு போனோம். பைபிள் ஸ்டடி யாராவது கேட்டாங்கன்னா அவங்க போய் பார்த்து எடுத்து அவங்கள்ட்ட பேசணும். அப்போ வந்து ரெண்டு கால ஆர்டர் கொடுத்துருக்காரு, அதை வச்சு எங்கேனாலும் நாங்கள் நடந்துக்கிட்டு போனோம். சில சமயத்தில் மதுரையில் நான் இருக்கிற நேரத்தில் வந்து அங்கே அந்த சிட்டி பஸ் ஓடும், அதில் இருக்கிறது அங்கே ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு 10 பைசா கொடுத்தா அவங்ககிட்ட அங்கே இறக்கி விட்டுருவோம். நான் போக வேண்டியதுன்னு ஒரு 2 ஸ்டாப் தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போனோம்னா இன்னும் ஒரு 5 பைசா சேர்த்து கொடுத்தா தான் அங்கே கொண்டு விடுவோம். அந்த 5 பைசாவை மிச்சப்படுத்துறதுக்காக நான் இருந்து 10 பைசா கொடுத்து அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் காலை வச்சு கொஞ்சம் நடந்து போய் பார்த்துட்டு எடுத்துட்டு 5 ரூபா 7 ரூபா எங்களுக்கு பிரயாணம் செய்வது வந்து நீ நல்லா ஒளி செய்யணும், ஒரு நேரம் ஒழுங்கெல்லாம் ஒளி செய்ய ரெண்டாயிரம் உத்தரப்படுத்துறாங்க ஒன்றும் ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சு எல்லாம் ஒளி செஞ்சுருவீங்களே 61 வருஷம் ஆச்சு ஓயில உற்சாகமாக இருக்கட்டும். ஆமாம் நாட்டவர் வந்து பிறகு சைக்கிள் வாங்க கொடுத்தாரு, பிறகு ஒரு சின்ன 2 வீலர் வாங்கினது ஒரு செஞ்சு பஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இதே ஐயோ மலேசியாவுக்கு வந்தேன் கீழே நடக்கூடல சிங்கப்பூர் போனேன்னா அமெரிக்கா போனேன்னா கனடா போனேன் நான் கால் வச்சு எத்தனையோ நடந்து நாளாச்சுன்ற மாதிரி வீட்டை விட்டு இறங்க போனால காரன் இங்க தூக்கிட்டு போய் அங்க தூக்கிட்டு போய் இதெல்லாம் சொகுசு பொறுத்து ஆண்டவர் நான் கொடுத்துருக்காரு. அந்த இதோட சேர்த்து ஒரு காரியத்தை மாத்திரம் மனசு வச்சுக்கணும், இந்த வசதி இந்த காரியங்கள்லாம் வந்தாலும் கூட நம்ம வந்து கண்ணை திறந்து வச்சு விழிப்பா கவனமா எச்சரிக்கையாய் என்ன காரியத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும், என்ன காரியத்துல சாத்தா வந்து நுழைய வரலான்றது நமக்கு தெரியும். எச்சரிக்கையா அப்படி ஒரு நாள் அங்க நின்று இருக்கும் போது ஒரு கவுன் வச்சு வளர்ந்து அப்படினாங்க இந்த வளர்ந்து மூலம் இந்த சில பேர் நாங்க போனோம் இப்பதான் போயிட்டு இருக்கோம் இப்போ தான் போயிருந்தோம். அடுத்த பஸ் எப்போ வருமோ இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ தெரியாதுன்ற மாதிரி அப்போ போக ஒரு பஸ் வரும் அங்கே சரியாதுக்கும் பொறுமையோட காத்திருந்தேன். காத்திருக்கிற நேரத்தில் அந்த ஒரு எனக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு. நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து சும்மா நிற்கிறது இல்லை, அங்கே வந்து அப்படி இப்படி பார்ப்பேன் என்னென்ன கரையை ஏதாவது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி நேரத்தை வீடு போக்காத பிடிச்சி பார்ப்பேன். இப்படி பார்த்துட்டு நிற்கும் போது இங்கே சிலர் போவாங்க வருவாங்க, சிலர் வந்து இந்த கையில் கொடுக்குற வந்த இந்த கையில் கொடுக்குற வந்த ஒரு பையன் அது இதெல்லாம் வச்சு நிற்பாங்க. அவங்களுக்கு சரி நான் அதை வச்சுக்கிட்டுமாமா அப்படின்னு சொல்லி அந்த பையத்தை கொண்டு வந்து அதில் தாத்தரிக்கணும் வச்சுட்டு அப்படி நிற்பேன் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். நிற்கும் போது ஒரு நாள் அப்படி நின்றுட்டே இருக்கிறேன், ரோடு இப்படி இருக்கு பஸ் இங்கே எங்கே போகுது அது என்ன தெரியல. இந்தியாவில் வந்து குடிசையாக இருக்கும் நிறையா குடிசையில் ஓட்டி முடிஞ்ச உடனே பார்த்தா பெரிய பெரிய பங்களா வரும் பெரிய பெரிய பங்களா. அப்ப நான் பங்களா பாக்குறதே அவ்வளவு ஏன்னா சாதாரணமா வசதி இல்லாம வளர்ந்து பறந்து வளர்ந்து இல்லைங்கதான் எங்க அப்பா அம்மாவும் போல கூடியும் தான் செஞ்சாங்க. அவங்க வயசுல வாங்கி பிறந்தோம் கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப நான் இங்க நின்று பார்க்கும்போது நல்ல பெரிய பெரிய பங்களா இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்லா கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்காரு. அவங்க என்ன செய்வாங்க இந்தியாவில அந்த வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வாங்க எனக்கு அது என்னென்ன வழங்கல எனக்கு இந்த காம்பவுண்ட் வாங்க கட்டுறாங்க இந்தியா தொகு போறாங்க காம்பவுண்ட் வாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறத எவ்வளோ வந்து எடுத்துட்டு போயிடக்கூடாது சொல்லி கொடி சொல்றாங்க. இந்த கோட்டச்சோர் தான் சித்த கோட்டச்சோருன்றீங்க இவ்வளவே தெரியும் அதுல நீங்க பாத்திருக்கீங்களா இந்தியாவை பார்த்தவங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுல கோட்டச்சோர் கட்டுறதோட விடுறது இல்லை அதுக்கு மேல வந்து அந்த பாட்டில் எல்லாம் உடைச்சு சின்ன சின்ன பாட்டில் உடைச்சு இந்த சின்ன சின்ன சிறுசு எல்லாம் எடுத்து அதை அங்க மேல மேல ஏன் அப்படின்னா கல்ல நல்ல எப்படியாவது தப்பி போய் வந்துட்டான்னா அவன் குடிக்கணும்னு ஓடும்போது அங்கே ஓடும்போது காலையில் அறுத்துக்கிறத சேர்த்து போட்டோம் அப்படின்ற மாதிரி அதை நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ கம்பி வச்சிருக்காங்க பாம்பு வச்சிருக்காங்க எலக்ட்ரிக்யூட்டட் தொட்டாலும் அவன் சேர்த்தாங்க அப்படின்னு பணம் எவ்வளவு போதும் அவ்வளவுக்கு எல்லாம் வசதி வச்சிருக்காங்க வச்சுங்களேன் அப்படி போது ஒரு பூனை அந்த பக்கத்துல இருந்து கோத்திருக்கிறாங்க இருக்கேன் வந்தது இங்க இருந்து அப்படி இருந்துச்சு அந்த சோழ அப்படி அப்படி எரிக்கு குறிச்சி எரிக்கு சின்ன பூனை என்ன விளையாட மாட்டுது அப்படின்னு
செஞ்சுட்டு மேல பார்த்தோம்னா அங்க மேல ஏறணும்னு அது இப்ப என்ன செய்யணும் இங்க இருந்து குதிச்சு இவ்வளவு ஓடுனது அங்கிருந்து குதிச்சு அப்படி ஏறினது ஓடல ஓடல அந்த சோர் மேல அது வந்து எப்படி நடக்குது தெரியுமா மென்ன நடக்குது ஏன் ஓடல அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த பூனைக்கு தெரியுது ஓடணும்னா காலை அடிச்சிடும் அந்த வாட்டரோட ஓடு வந்து எனக்கு கிழிச்சிடும் அதுக்கு தெரியுது அதனால அது அப்படி கவனமா நடக்குது நீங்களும் இந்த உலகத்துல போற இடத்துல வர இடத்துல அந்த பூனையே அப்படி செய்திருந்தா நம்ம அப்படி கவனமா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா கவனமா பைபிள் எதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காருன்னா கவனமா பத்திரமா அக்கறையா கருத்தோட நடக்கிறதுக்கு நிறைய கவனமா சரி கடைசியா வரும் நாலாவது வார்த்தை என்னன்னா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இந்த வார்த்தை அதுலயே நம்ம சபையில இருக்கிறவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா சிலருக்கு வேப்பக்காயமா இருக்கும் பாவக்காயமா இருக்கும் கசப்பா இருக்கும் அது என்ன வார்த்தை அப்படின்னா கீழ்படுவாயாக அப்படின்னு அது பிள்ளைகளுக்கு இருக்கும் கீழ்படியிருந்தா அப்படின்னு சொன்னா அந்த வளர்ந்து வர நேரத்துல எங்களுக்கு பிறகு அப்பப்போ போதைகள் வந்து அந்த வீட்டுல மனைவியை பார்த்து நீங்க கணவன் கொஞ்சம் கீழ்படிந்து போனோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி உங்களுக்கு ஐயா ரெண்டு பேரும் படிச்சு நீங்க கணவனும் மனைவியா இருக்கிறதுல ஒண்ணு நீங்க கீழ்படியணும் அப்படின்னு சொன்னா இப்பப்போ அந்த பெண்கள் வந்து நாங்க கல்யாணம் நடத்தும் போது சொன்னாங்க அதை நீங்க கேட்க கூடாது அவர்த்து கேட்க கூடாது அவர் எங்களுக்கு கீழ்படிச்சா நாங்க அவங்களுக்கு கீழ்படுறோம் என்ன நாங்க கீழ்படி இருந்தா அவங்க கீழ்படியாம இருக்கிறது அப்படின்னு பேசுற ஒரு காலத்துல வந்துட்டோம் அப்போ ஆண்டவர் சொல்றாரு கீழ்படிவாயாக கீழ்படிவாயாக அதுவும் நிறைய நேரத்தில் இருக்கு எதிலெல்லாம் கீழ்படியணும் எப்படி எல்லாம் கீழ்படணும் அப்படின்றத பற்றி நிறைய போட்டிருக்கு அதை படிச்சு படிச்சு பார்க்க பார்க்க நமக்கு எந்தெந்த காரியத்துல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அந்தந்த காரியத்துல நம்ம அன்பு கொள்ளணும் இந்தந்த காரியத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இந்தந்த காரியத்துல நம்ம ஆண்டவருக்கு கீழ்படியணும் கீழ்படிதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் கணவன் மனைவிக்கு சொல்லும்போது கீழ்படினா என்னன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஒத்து விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து பொறுத்து நீங்க அன்போடு நடக்கிறதுக்கு தீர்மானிக்கிறதா கீழ்படிதல் வேற ஒன்றும் இல்லை கோஆபரேட் பண்ணுங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க இன்னைக்கு நானே ஆண்டவர்கிட்ட நம்ம கீழ்படியணும்னு சொன்னா வேற ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரோட சொல்றது கேட்டு அவரோட கோஆபரேட் பண்ணோம்னா அவரோட கோஆபரேட் பண்ணணும்னா ஆச்சரியமா அவர் வழி நடத்துவாரு நம்ம கீழ்படிதல் பயத்தரக்கூடாது அது என்ன கீழ்படி சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம முரண்பாடு பண்ணக்கூடாது கீழ்படினா வேற ஒண்ணும் இல்லை நான் அதோட கொஞ்சம் சொல்றதை கேட்டு அவரோட குடும்பி இசைஞ்சு சேர்ந்து போயிட்டேன்னா வாழ்க்கை அப்படி இருக்கும் அவ்வளவுதான் இந்த நாலு வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஆண்டவர் சொல்றாரு நீ வேணா பாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாரு அப்படின்னு சொல்றாரு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த நாலு வார்த்தையை நான் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு எடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு அதை முழுவதும் வாசிக்க சொல்லல இப்ப 31 அதிகாரத்துக்கு திருப்பாங்க அந்த உபாரணத்துல 31 அதிகாரத்தை எடுத்தா அதுல 3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார் கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார் இந்த 4 வார்த்தையை
கவனமா இருக்குமோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற முதலாவது வாக்குத்தத்தை அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க போனாலும் சரி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். இன்னைக்கு ஒரு கார்ல போனேன், இந்த கார்ல எழுதி வச்சிருக்காங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். கார்ல போக மட்டும் எங்க போனாலும் சரி அந்த ஆண்டவர் நமக்கு முன்னால போகலன்னா எண்ணத்துக்கு ஆகுது. மோசே சொன்னாரு, நீ என் முன்னால போலன்னா நான் ஒரு எடுபடி எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, நான் காலையில எழுதணும்னு ஆண்டவரே நீர் என்ன வச்சிருக்கிறதோ அதான் எனக்கு வேணும், நான் அப்படித்தான் போவேன் அப்படித்தான் போவேன். அப்போ இங்க வந்து உன் தேவனாய கத்த தாமே முன்னால போவாரு அப்படின்னு போட்டு. அப்ப நான் வந்து இதை ரொம்ப உற்சாகமா பேசுவேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போக போவாரு, கத்தரின் கைப்படா இருக்கிறார், முதல்ல இடங்களை கொண்டு போய் அவர் நடத்து வருவிப்பாரு போவாரு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கும்போது
ரெண்டு வாக்குத்தத்தை பார்த்தோட எனக்கு பைபிள்ல உங்களோட மொழி இருக்கு. வேற யாராவது ஏதாவது வாக்குத்தத்தை இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அதை பார்ப்பேன். பார்க்கும்போது அது 32 அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அங்க வந்து 4 இருக்கும். அவர் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் யார் தெரியுமா? அவர் கண்மலை. பாட்டு பாடுவோம், என்ன பாட்டு பாடுவோம்னா, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேற அஸ்திபாரம் மணல் தான். அந்த ஆண்டவருக்கு தங்க ஒப்பு கொடுத்து அவர் நேசிக்கிறதுக்கு பழகி அவரோட கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிற மக்களுக்கு அவர் முன்னால போவாரு, அவர் கூட போவாரு. கீழே கண்மலை மாதிரி இருப்பார், மணல் மாதிரி இல்ல, சறுக்காது, அழுகாது, சகதி இல்ல, பாறை. ரோடு போடுறாங்க, நாங்க ரோடு போடுறத பத்தி பேசிட்டு போடுறோம் அன்னைக்கு. நேற்று அமெரிக்காவில் ரோடு போடும் போது சும்மா ஏதோ ரோட போட்டோம் வச்சிருந்தாங்க, இந்தியாவில் வந்து ரோட போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க, 3 அப்படி இப்படி ஓட விட்டுருவோம். இப்போ அப்படி போடுறது இல்லை, அதுக்கு அசிவார் போடுறாங்க, ரோடுக்கு கம்பி கட்டுறாங்க, சிமெண்ட் எல்லாமே கொண்டு ஊத்துறாங்க, நல்ல நல்ல சிமெண்ட் எல்லாம் கொண்டு ஊத்துறாங்க. அதை பாலிஷ் பண்ண மாதிரி இந்த போர் கூட கொஞ்சம் மேடு போடல போடும், அதுக்கு மேடு போடல போட கார் போகும்போது ஜும்முன்னு போடணும். என்ன மாதிரி பண்ணுவாங்க? அந்த ஆடவர் சொல்றாரு, தேவநாயக கர்த்தராகிய நான் உனக்கு முன்னால போவேன், உனக்கு கூட இருப்பேன், கீழே பாரமா இருப்பேன், சறுக்காது, பயப்படாதீங்க. ஆண்டவர் வந்து அவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கை கொண்டு நினைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பயப்படிக்கும் போது அந்த ஆண்டவர் அவ்வளவு அருமையான சரி, அவர் வந்து உன்னால கூட கீழே அப்படின்னு வேற என்னெல்லாம் அப்படின்னு ரிஹர்சல் வந்துச்சு. அப்போ அங்க வந்து 11 என்ன பண்ணிருக்கு, எனக்கு
பைபிள் காப்பாத்துவாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு கோட்டை சோர்வாரு.
பாத்தீங்களா அந்த கோட்டைக்கு மேல மூணு சாரட் வண்டி குதிரை சாரட் வண்டி போறதுக்கு வசதி அளவுக்கு கோட்டை ஏன் அப்படின்னா சத்துரு விரோதி எவனாவது வந்து உள்ள கால் வைக்க கூடாது பாதுகாப்பு அவனுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு அந்த ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படாத உனக்கு கோட்டை சோறு மாதிரி நான் இருப்பேன் உன்னை சுற்று வாசித்து பயன்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தி வைக்கிறாங்க அவருடைய மனைவி